இது பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்கே ஃபிளைட்டர்ஸ் சொல்லுவோம் சோ பேசிக்கலா இதை காஸ் பண்ணக்கூடிய அந்த கிருமி அந்த ஆர்கானிசம் பேர் பாத்தீங்கன்னா நிக்லீரியா பவுலேரி நெக்லேரியா ஃபவுலேரியன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு வெரைட்டி ஆஃப் அமீபா தான் அமீபானாலே நம்மலாம் ஐ திங்க் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸில் வரும் இட்ஸ் சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஒரே செல் மட்டும் தான் இருக்குது ஸோ இது வந்து வெரி ரேர்லி காசஸ் மெனிங்கோ என்கெஃப்லைட்டஸ் மெனிங்கோ என்கெஃப்லைட்டஸுங்கிறது மூளை மற்றும் முதுகு தண்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அதாவது மூளையை டெரெக்டாக அது போய் தாக்குதுங்கிற மாதிரி தான் ஸோ மூலையில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் மெனிஞ்சஸ்ங்கிறது மூளைக்கு வெளியே இருக்கிற கவர் அந்த கவரிங் ஸோ அந்த கவரிங் பிளஸ் மூளை இந்த ரெண்டுத்தையுமே தாக்கக்கூடிய அந்த கிருமி வந்து இந்த

இது ஆக்சுவலா வெரி ரேரான ஒரு இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப காமனா பார்க்கறது கிடையாது டிப்பிக்கலா இந்த மெனிகோஎன்கெட் வைரஸ்னால வரும் பாக்டீரியானால வரும் இதுதான் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த அமீபானால வருது ரொம்ப ரேர் தான் இதை டயக்னோஸ் பண்றதும் ஈக்குவலி டிபிகல்ட் கொஞ்சம் கஷ்டம் கூட இதை டயக்னோஸ் பண்றது எப்படி பரவுங்கிறது பாத்தீங்கன்னா வந்து நீர்நிலையில தான் இந்த கிருமி மேக்சிமம் இருக்கும் அதுவும் இந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் எங்கெல்லாம் வாட்டர் கொஞ்சம் வாரம் வைக்கிறோமோ எஸ்பெஷலி சம்மர் சீசன்ல இது ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமே வந்துட்டு எங்களுக்கு அதெல்லாம் தண்ணி நல்ல சூடா இருக்கும் அந்த மாதிரி தண்ணியில தான் இது இருக்கும் மேக்சிமம் சோ ஸ்விமிங் பண்ணும்போது இந்த தண்ணி மூலமா இட் இஸ் கோயிங் டு என்டர் த நோஸ் சோ ஆல் ஃபேக்டரி மியூக்கோஸாங்கிறது நம்ம மூக்குக்குள்ள இருக்கிற அந்த மியூக்கஸ் லைனிங் அந்த மியூக்கஸ் லைனிங் குள்ள போய் அது அட்டாச் ஆகும் போது அந்த அமீபா அந்த மியூக்கஸ் லைனிங் வழியா அப்படியே டைரக்டா நம்ம மூக்குல இருந்து நம்ம பிரெயினுக்கு கனெக்ஷன் இருக்கும் அந்த கனெக்ஷனுடைய பேரு தான் கிரிப்ரி ஃபார்ம் ஃபோசான்னு சொல்லுவோம் அந்த கிரிப்ரி ஃபார்ம் ஃபோசா மூலமா அது மூளையை போய் தாக்கும் சோ இப்படிதான் அதை டிராவல் பண்ணும் அந்த தண்ணியை குடிக்கிறதுனாலயோ தண்ணியை முழுங்கறதுனாலயோ வரது கிடையாது சோ தண்ணி மூலமா வருதான்னு கேட்டா இது தண்ணி குடிக்கிறதுனாலயோ முழுங்கறதுனாலயோ வரது கிடையாது இந்த மாதிரி குளங்கள்லயோ இல்ல ஸ்விம்மிங் பூல்ஸ்லயோ இல்ல லேக்ஸ் அந்த மாதிரி குளத்துல எல்லாம் ஸ்விம் பண்ணும்போது தண்ணி மூக்குக்குள்ள என்டர் ஆகும்போது வரும் அதே மாதிரி ஆக்சுவலா அந்த குளத்துல அந்த சிறுமி கூட மற்ற நிறைய பேரும் சேர்ந்து தான் குளிச்சிருக்காங்க பட் அதர்ஸ் அஃபெக்ட் ஆகல இவங்க மட்டும்தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அதுக்கு ஏன் ரீசன் கேட்டீங்கன்னா வி டோன்ட் நோ த ரீசன் இட் ஹஸ் கோன் இன் டு ஹர் ஆல் பாக்டர் மியூகோஸ் ஆனா மத்தவங்களுக்கு அது வந்து அந்த அளவுக்கு பாதிக்கல ஆஹ் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் தீவிரம்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப தீவிரமான நோய் என்னன்னா பிரச்சனை இதை டயக்னோஸ் பண்றதுக்கு நமக்கு லேட் ஆகும் ஏன்னா இது ரொம்ப ரேரான காஸ்லஸ் அண்ட் அன்டில் நம்ம ரொம்ப கிளியரா இதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணாலே தவிர்த்து இதை டயக்னோஸ் பண்றது கஷ்டம் ரெண்டாவது பண்ண உடனே யூஸ்வலா விதின் பத்து நாள் பன்னெண்டு நாள் இது ரொம்ப மோசமாயி அவங்க இறக்குற ஸ்டேஜ் வரைக்குமே போயிடுவாங்க டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இது அண்ட் இஸ் அ வெரி சிவியர் இன்ஃபெக்ஷன் இது வரைக்கும் இந்தியானே இல்ல உலக அளவில் இதனால பாதிக்கப்பட்ட மேக்ஸிமம் பேர் இப்ப ஒரு நூறு பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் இறந்திருக்காங்க இதனால சோ தட் இஸ் ப்ராப்ளம் வித் இது குழந்தைகள் வயது முதிர்ந்தவங்க பெரியவங்க எல்லாரையுமே ஈக்குவலா அஃபெக்ட் பண்ணும் ஸோ இவங்களா அவங்களாங்கிறதெல்லாம் கிடையாது யார் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணாலும் யார் மூக்குக்குள்ள இந்த கிருமி போனாலும் இட் கேன் என்டர் இன் தி பிரெயின் அண்ட் இது கண்டிப்பா ஒரு மெனிகோ எனக்கு ஃபிளைட்டஸ் காஸ் பண்றதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கு இது நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியான கேஸ் இந்தியால திரும்ப இதே மாதிரி கேரளால மட்டும்தான் வந்திருக்குது ஸோ இப்ப இந்த வெப்பம்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற காரணத்தினால பிளஸ் ஸ்விம்மிங் பூல்ல நம்ம இன்னுமே வார்ம் வாட்டர் வச்சிருப்போம் இல்லையா குளிக்கிறது அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரீசன்ஸ்னால மேக்ஸிமம் இந்த கண்டிஷன்ஸ்ல எல்லாம் இருக்கும் ஆனா எல்லா கிராமத்திலயும் எல்லா நீர்நிலையிலயும் இது இருக்குமான்னு கேட்டா கிடையாது அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது மேக்சிமம் இதோட ப்ரிவென்ஷன் எல்லாம் சொல்ல முடியும்னா அப்படி நம்ம குளிக்கும் போது ஒரு சில பேர் இந்த நோஸ் கிளிப் போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி நோஸ் கிளிப் போட்டுக்கலாம் மேக்சிமம் நம்ம குளிக்கும்போது போது தலைய தண்ணிக்கு மேலே வச்சு குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபுல்லா டைவ் பண்ணாம இருந்து குளிக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பயம் இருந்ததுன்னா ரொம்ப இந்த மாதிரி சப்போஸ் இந்த குளிச்சு யூஸ்வலா நமக்கு எப்ப சிம்டம் ஸ்டார்ட் ஆகும் இப்ப சப்போஸ் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா வித்தின் ஃபைவ் டேஸ் ஆவரேஜ் ஆஃப் பைவ் டேஸ் குள்ள நமக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சிம்டம்ஸ் வந்து நமக்கு தலைவலியில இருந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாந்தி வரா மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் அவங்களோட சமநிலை கொஞ்சம் மாறும் மாறி மாறி பேசுவாங்க குழப்பத்துல இருப்பாங்க அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல ஃபிக்ஸ் வரும் அப்புறம் ஆலோசினேஷன்ஸ்ன்னு சொல்லுவொழியா இல்லாதது இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி சொல்றது இந்த மாதிரி அண்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ் இட் இல் கோ அப் டூ கோமா சோ சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இந்த ஹெட்ஏக் பீவர் வரும்போதே உடனடியா அப்ரோச் பண்ணிடணும் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலா இதோட தான் இதோட treatment ஏன்னா treatment ஹண்ட்ரட் 100% காப்பாற்ற முடியாதுங்கிற மேக்ஸிமம் நம்ம இதுல இருந்து இதை தடுத்துக்கதான் நம்ம முயற்சி பண்ணிக்கணும் இந்த பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்கெஃபலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிவியரான டிசீஸ் இதை ட்ரீட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது வெளிநாட்டுல வரைக்கும் இதை ட்ரீட் பண்ணி முக்காவாசி பேர் இதனால உண்டே தவிர்த்து இதுல இருந்து ரொம்ப குறைவான பேர் தான் சோ அப்ப இதை மேக்சிமம் பெஸ்டா இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள முடியும்னா ப்ரிவென்ஷன் தான் அப்ப ப்ரிவென்ஷனுங்கிறப்ப இது எப்படி நமக்கு ஸ்பிரெட் ஆகும் தண்ணி மூலமா தான் ஸ்பிரெட் ஆகும் அதுவும் தண்ணி மூக்கு வழியா உள்ள போறதுனால தான் ஸ்பிரெட் ஆகும் சோ அதை நம்ம தடுத்துட்டோம்னாலே அளவுக்கு இந்த மாதிரி மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்ஸ்லயோ இல்ல குளத்திலயோ ஸ்விம் பண்றது சம்மர் டைம்ல கொஞ்சம் தடுத்துக்கிறது பெட்டர் தவிர்க்கிறது பெட்டர் ப்ளஸ் இந்த பர்டிகுலர் ஏரியாஸ்ல வந்திருக்கு அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால இந்த லொக்காலிட்டியில இந்த அமீபிக் ஆர்கானிசம் இருக்குது அப்படிங்கறது தெரிய வந்ததுன்னா அங்க நம்ம ஸ்விம் பண்றது டெஃபினட்டா அவாய்ட் பண்றது பெட்டர் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பண்ணும்போது இந்த நோஸ் கிளிப்ஸ் போட்டுக்கிறது மூக்குக்குள்ள தண்ணி போகாம இருக்கிறதுக்கு தலைய தண்ணி அளவுக்கு மேல வச்சுக்கிறது அதே மாதிரி ரொம்ப போய் இந்த ஸ்விமிங் பூல் எல்லாம் இந்த செடிமெண்ட் எல்லாம் நோண்ட கூடாது நிறைய பேர் நான் உள்ள போய் நோண்டுவேன் இந்த செடிமெண்ட்ஸ்ல தான் மேக்ஸிமம் இந்த அமீபா எல்லாம் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் சோ அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் நோண்டும் போது இட் இஸ் மோர் சான்ஸ் மோர் லைக்லி தட் இந்த அமீபா வில் கம் அப் சோ அந்த மாதிரி அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் நோண்டாம இந்த மூக்குக்குள்ள தண்ணி போகாம பாத்துக்கிட்டாலே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்மளை காப்பாத்திக்க முடியும் இது வந்து அந்த மாதிரி இட் இஸ் நாட் கம்யூனிகேட்டிவ் இப்ப அந்த அந்த பொண்ணு கிட்டே இருந்து இன்னொருத்தவங்க வேற யார்கிட்டயாவது வருமா நம்ம அவங்க கூட இருக்கிறதுனாலயோ இல்ல அவங்க இருமருதுனாலயோ இட் டசன்ட் கெட் கம்யூனிகேட்டட் இல்ல அந்த மாதிரி கிடையாது இது டிராப்லெட் மூலமாவோ இல்ல ஏர்போன் விதத்திலயோ டிரான்ஸ்மிட் ஆகிற டிசீஸ் கிடையாது ஒன்லி த்ரூ வாட்டர் அதுவும் இந்த மாதிரி டேரெக்டா நம்ம மூக்குக்குள்ள என்டர் ஆனா மட்டும்தான் இது வரும் ஸோ அதனால நம்ம அவங்களுக்கு கேர் பண்ணுற கூடியவங்களோ இல்லை அவங்கள பார்க்கக்கூடிய டாக்டர்ஸோ அவங்களோட அட்டென்டஸ்க்கோ இது வருங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது